வெல்கம் பேக் டு ஃபுட் சஃபாரி தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கக்கூடிய இந்த மழைக்காலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோல்டன் மில்க் மிக்ஸ் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயி வச்சுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் போல் கருப்பு மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அரிசி திப்பிளிங்கக்கூடிய லாங் பெப்பர் ஒரு டீஸ்பூன், கூடவே மூணு ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே சுக்கு பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக சூடேறுற அளவுக்கு இதை நம்ம வறுத்து விட்டுக்கிட்டோம்னா போதும். ஜஸ்ட் இப்படி தொட்டு பார்த்தா லைட்டாக சூடேறியிருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது அதே கடாயில் ஒரு 10-12 போல் பாதாம் சேர்த்துக்கோங்க. கூடவே அதே அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் அதில் ஹீட் ஏறினா போதும். இந்த மாதிரி இருக்கும்போது இதையும் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பனங்கற்கண்டு நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்வீட்னஸ்க்காக. இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட சேர்க்கலாம், ஆனால் நான் கிட்ஸுக்கு கொடுக்குறனால பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். ஒரு கப் பனங்கற்கண்டு சேர்த்துட்டு சுவைக்காக 2 டீஸ்பூன் போல் மில்க் பவுடர் உள்ளே சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி குறக்குறப்பாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வீட்டிலையே அரைச்சி வச்ச விரலி மஞ்சளை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கடையில் வாங்கின பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது, வீட்டிலையே அரைச்ச விரலி மஞ்சள் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இது எந்த கப்பில் நம்ம பனங்கற்கண்டு மிக்சர் பண்ணோமோ அதே கப்பில் விரலி மஞ்சள் பவுடர், கூடவே 1/2 டீஸ்பூன் போல் குங்கும பூ இதழ்கள், எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பவுடர் கிடைக்கும். இதை நீங்கள் தனியாக ப்ரிஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை மில்க் கூட எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் நல்லா ஹாட்டான மில்க் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக நான் குங்குமப் பூ இதழ்கள் மேலே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் பிடிக்கும்னா கூட கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. பட் எனக்கு இதுவே போதுமானது. இதை எங்கள் வீட்டு கிட்ஸுக்கு நான் கொடுக்க போகிறேன். வாங்க அவங்களுடைய ரிவ்யூஸை கேட்கலாம். இந்த கோல்டன் மில்க் மிக்ஸை நீங்களும் உங்கள் வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணி கட்டாயம் இரவு நேரங்களில் பாலில் கலந்து உங்கள் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாத்துக்கும் இந்த மழை நேரங்களில் கொடுங்க. சளி தொந்தரவு ஏற்படவே செய்யாது. காஃப், ஸ்னீசிங் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை விட முக்கியமாக ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய எந்த தேவையும் இருக்காது. நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் பயங்கரமாக ஜாஸ்தியாகும். இதில் நாம் சுக்கு, மிளகு, திப்பிலி, பனங்கற்கண்டு, மெயினாக மஞ்சள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சளில் இருக்கக்கூடிய அந்த குர்குமின் அப்படிங்கிறதுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை நான் மேலே சார்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை கட்டாயம் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி தெரியாத நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.